அரசு மருத்துவமனைகளில் காலாவதியான மருந்துகளை தடுப்பதற்கான பறக்கும் படையை அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. அனைத்து மருத்துவமனைகளிலும் புகார் பெட்டிகள் உள்ளன என்று அரசு தரப்பில் தெரிவித்திருந்த போதும் பறக்கும் படைகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், எந்த வழக்கில் இந்த உத்தரவை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள்? இது உத்தரவாக எடுத்துக் கொள்ளலாமா அல்லது அறிவுறுத்தல் மட்டும்தானா? கோவை அரசு மருத்துவமனையில் மருந்துகளை காலாவதியாக்க செய்ததாக கூறி அந்த பணி ஓய்வு பணிகளை வழங்க மறுத்த உத்தரவை எதிர்த்து அந்த மருந்து ஸ்டோர் பொறுப்பாளர் முத்துமாலை ராணி என்பதுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாரு. இந்த வழக்கு தான் இன்று மீண்டும் நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் வந்து விசாரணை பண்ணது. அப்போது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் உள்ள அந்த மருத்துவமனைகளில் மருந்துகள் காலாவதியாகாமல் தடுக்க பின்பற்ற வேண்டிய அந்த நடைமுறை குறித்த ஒரு அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையை பார்க்கும்போது, அதாவது அரசு மருத்துவமனைகளுக்கு காலாவதியாகாத மருந்துகளை வழங்க ஏதுவாக கொள்முதல் முதல் விநியோகம் வரை பல்வேறு நடைமுறைகள் பின்பற்ற வருவதாக தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தேவைக்கும் அதிகமாக ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில் மருந்துகள் இருந்தால் அவற்றை தேவையான மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது என்றும் 6 மாதங்களுக்கு தேவையான மருந்துகள் மட்டுமே தற்போது கொள்முதல் செய்யப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்தது. மேலும் அரசு மருத்துவமனையில் மருந்துகள் இல்லாவிட்டால் புகார் செய்வதற்கு கட்டணமில்லா தொலைபேசி எண் 104 வழங்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து மருத்துவமனைகளிலும் தற்போது புகார் பெட்டிகள் வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் மருந்துகளில் விற்பனைக்கு அல்ல என்று அச்சிடப்பட்டிருந்தால் மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்று பயன்படுத்த வாய்ப்பில்லை என்றும் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் இந்த காலாவதியான மருந்துகளை திரும்ப பெற வேண்டும் என்ற உத்தரவாதத்துடன் மருந்து உற்பத்தி நிறுவனம் இருந்து மருந்துகள் கொள்முதல் செய்யப்படுகிறது என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டது. அரசு மருத்துவமனை மருந்துகளை தனியாருக்கு விற்பனை செய்வதாக புகார் வந்தால் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது துறை ரீதி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இது உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இந்த ஒரு அறிக்கைக்கு திருப்தி அளித்த நீதிபதி இதை அமல்படுத்த வேண்டும் எனவும் அரசு மருத்துவமனையில் காலாவதி மருந்துகளை விநியோகிக்கும் தடுக்கும் வகையில் பறக்கும் படைகளை அமைத்து திடீர் சோதனை நடத்த வேண்டும் என்றும் தற்போது ஒரு அறிவுறுத்தலை வழங்கினார். அது மட்டுமில்லாமல் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியில் இருப்பது உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதற்காக அந்த பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை பின்பற்ற வேண்டும் எனவும் கண்காணிப்பு கேமராவில் பொருத்த வேண்டும் என்றும் யோசனை தெரிவித்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் நவம்பர் 11 தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் காலாவதியான மருந்துகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் ஒரு முயற்சியாக பறக்கும் படையை அமைக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இது சார்ந்த விவரங்களுக்கு நன்றி மதன்.